பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி ஒன்னவராவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த சோதனைக்கு உட்பட்டால் ஆமே உன்னுடைய விசுவாசம், விசுவாச கப்பல் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுப்பா. அதனால நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ விழித்திருந்து ஜோமண்ணு. உனக்காக நான் வேண்டி கொண்டிருக்கிறேன், உனக்காக நான் வேண்டி கொண்டிருக்கிறேன். நீ என்ன செய்யணும்? நீ ஒன் ஹவராவது ஜோமண்ணணும். நீ ஜோமனிட்டேனா இந்த சோதனைக்கு உட்படாம நீ தப்புவிக்கப்படுவாய். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜோமண்ணுங்கள். இன்னும் இந்த வசனத்தை புரியணும்னா கொலோசியர் 4:2 வாசித்தீங்கன்னா தெரியும். ஜபத்திலே அந்த வசனத்தை வாசிங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜெபிக்காம மட்டும் இருந்துராத என்று அர்த்தம். இன்னும் சொல்லணும்னா, இயேசு சொன்ன வார்த்தைகள், இங்கே எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து வைத்து சொல்றேன். அட்லீஸ்ட் ஆமீன், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஒருவனால ஜெபிக்க முடியல் என்றால் அவனுடைய விசுவாச வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாகி விடும் என்பதில் சந்தேகம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இதை தான் உணர்த்தி இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். இதற்கு பேதுருவும் விதிவிலக்கு அல்ல. நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டு சொல்லப்படுகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னு பார்க்கணும். ஆமேன். பரத்தை பார்த்து அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொன்ன தாவீது மேலே பார்க்கறதுக்கு பதில் ஒரு மாலை வேளையில் கீழே பார்த்தான், பாவத்தில் விழுந்துட்டான். யாரு? இருதயத்துக்கு ஏற்றவன். இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பேதுரு. இவங்கெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது, ஆண்டவருடைய மனதை வென்றவர்கள், ஆண்டவருடைய மனதை வென்றவர்கள். இப்போ எக்ஸாம்பிளா நம்ம முன்னாடி சாதாரணமானவங்களை எடுத்து வைக்கல. எதற்காக இந்த வார்த்தை? பேதுருவே அசதியா இருந்து விழுந்துட்டானா, தாவீதே அசதியா இருந்து விழுந்துட்டார்னா நாம எல்லாம் ஏமாத்துறோம். அப்ப இயேசு சொன்ன வார்த்தையை வைத்து பார்க்கும் போது அந்த இரவு மட்டும் பேதுரு ஒரு மணி நேரம் ஜெபித்திருந்தால் நிச்சயமாய் இந்த சோதனைக்கு உட்படாமல் அவன் தப்பி இருப்பான். ஏன்னா சீஷர்கள் எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. நீங்க மார்க் சுவிசேஷம் பாத்தீங்கன்னா தெரியும், பேதுருவையே பார்த்து ஆண்டவர் அழகா சொல்லுவார். மார்க் சுவிசேஷம் அதனுடைய 14:37 வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் வந்து, அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திர, அவர்கள்னா யாருன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு, மற்ற சீஷர்கள். இந்த மூன்று முக்கியமான சீஷர்களை எடுத்து, பேதுரு, யோவான், யாக்கோபு, அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, அவர்களை நோக்கி என்று அல்ல, பேதுருவை நோக்கி, சீமோனே, அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு அவர்களை நோக்கி, பேதுருவே, யோவானே, யாக்கோபே, இப்படி சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லல, சீமோனே, பேதுருவே, நித்திரை பண்ணுகிறீர்களா என்று கேட்கல. நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? அந்த இடத்துல நீங்கன்னு பர்சனலா கேட்கிறா. இந்த நேரத்தில் எத்தனை பேர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனா ஒவ்வொருத்தருடைய பெயரை சொல்லி பர்சனலா ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னால ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்க முடியவில்லையா? நீ சோதனைக்கு உட்படாதே. நீ சோதனைக்கு உட்பட்டா சாத்தான் எங்க கை வைக்கிறான் தெரியுமா? ஃபெய்த்ல, விசுவாசத்துல. விசுவாசத்தை காத்து கொள்ளாம நான் என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, நான் என்னதான் தியாகம் பண்ணாலும் சரி, நான் என்னதான் சர்ச்சில் காணிக்கையை கொண்டு கொடுத்தாலும் சரி, எனக்குள்ளே தேவன் துவக்கின விசுவாசத்தை நான் காத்து கொள்ளாமல் என்னால் எனக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. அந்த நீதியின் கிரீடத்தை சுதந்தரிக்க முடியாது.
ஒருவன் அந்த பந்தய பொருளை இழந்து போக கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.